ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஃபேமிலிஸ் வெல்கம் டு வர்ணஜாலம் கிரியேஷன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போறோன்னா ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம இன்றைக்கி என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் பாக்ஸை வந்து நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்க போகிறேன் உங்களுக்கு ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று நான் எடுத்திருக்கேன் அந்த பாக்ஸை என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டாப்பில் வந்து லைட்டாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது அதே மாதிரி நம்ம வந்து அந்த சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது மாதிரி நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுற மாதிரி கட் பண்ணிக்கணும் எக்ஸஸாக இருக்க பீசஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக ஓப்பன் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து அந்த ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா செலோ டேப் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் டேப் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஒயிட் கலர் செலோ டேப் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணோன்னா ஒட்ட போகிறோம் ஸோ நம்மளுக்கு வந்து நீட்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி ஒட் ஒட்டி எடுத்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ ஒட்டி எடுத்தாச்சு இந்த ஸ்டில்லர் டேப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து நார்மல் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் அதனால வந்து நான் வந்து பேட்டர்ன் ஷீட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ அந்த ஷீட்டை வச்சு நான் ஃபுல்லாக அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ண போகிறேன் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த நடுவில் சென்டரில் வந்து அந்த பாக்ஸை வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த சைடும் இந்த சைடும் கொஞ்சம் பேப்பர் விட்டுக்கோங்க பேப்பர் விட்டுவிட்டு அந்த பேப்பர் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு வச்சு கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஷீட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க இப்படி தான் ஒட்ட போகிறேன்னு முதல்ல இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கம் வச்சு ஒட்டுங்க இல்லைனா பேப்பர் பத்தலை அப்படின்னா நீங்கள் பண்ணது வேஸ்ட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி நீங்கள் இது ஒட்ட போகிறேன்னு முதல்ல நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ஸோ நான் அந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் கவர் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து நான் க்ளூகன் வந்து யூஸ் பண்ணி தான் ஓட்டினேன் உங்கள் கிட்டே குளூகன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட போட்டு ஒட்டிக்கலாம் ஃபெவிகால் போட்டு ஒட்டினா கூட நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும் ஸோ என்கிட்ட குளூகன் இருந்ததுனால நான் வந்து குளூகன் ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் குளுகன் யூஸ் பண்ணுறேன் ஸோ யூஸ் பண்ணி நான் வந்து எல்லா சைடிலும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ம கட் பண்ணி நீட்டாக வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் எடுத்து நம்ம ஒட்டிக்க வேண்டியது தான் அதில் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஸோ நான் இப்போ ஃபுல்லாக குளுகன் போட்டு ஒட்டிக்கிறேன் இப்போ ஒட்டி முடிச்சுட்டு இப்போ டாப்ல வந்து நம்மளுக்கு ஒட்டணும் இல்லையா டாப்லேயும் நம்மளுக்கு வேணும் இல்லையா நம்ம அதை அப்படியே மடிச்சு நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ வந்து அதை உள்ளே லைட்டாக மடிச்சு விட்டுக்கோங்க விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டா வந்து நம்ம நான் இப்போ ஒட்டுறேன் பாருங்க அதே மாதிரி ஒட்டிக்கோங்க ஸோ எங்கேயும் இந்த லைட்டாக சுருக்கம்லாம் விழுகும் இல்லையா அந்த மாதிரி விழுகாமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி விழுந்தா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது பார்த்துக்கோங்க அந்த மாதிரி விழுகாமல் பார்த்துக்கோங்க ஸோ கரெக்டாக ஸ்டிஃபாக வச்சு நம்ம கிஃப்ட் பாக்ஸ் கவர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணணும் ஏன்னா அப்போ தான் அழகாக இருக்கும் ஸோ உங்களுக்கு மடிக்கிறாங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்படியே மடிச்சு விட்டீங்க அப்படின்னா அதை வந்து மடிச்சுக்கோம் ஸோ அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டு நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு நான் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன் ஃபுல்லாக இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் வந்து இதை பண்ணிடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு ஸோ நான் இப்போ க்ளூகன் பாருங்கள் உள்ளே போட்டு நான் அதை ஒட்டிக்கிறேன் டா நல்லா இழுத்து ஒட்டுங்க அப்போ தான் வந்து அந்த சுருக்கம் எல்லாம் விழுகாது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் சைடில் வந்து எனக்கு சின்ன பீசஸ் மாதிரி லைட்டாக தெரியுது ஸோ நான் அதையே வந்து என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூகன் போட்டு ஒட்டிக்க போகிறேன் சைடில் ரெண்டு பீசஸ் வந்து எக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கட் பண்ணி விட்டால் அது நல்லா இருக்காது ஸோ நான் அதனால் வந்து நான் ஒட்டி விட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு மேலே இருக்க அந்த நேம் எல்லாமே கவர் ஆகிடுச்சு பாருங்க நம்மளுக்கு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கூட ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அதில் லாக் பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோடு இருக்குது இல்லையா அந்த பின் ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் அந்த ஸ்டோனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ளூகன் அப்ளை பண்ணி அதில் வந்து நான் அந்த ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறேன் ஒட்டிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பாக்ஸ்க்கு அடியில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டோனை அந்த அந்த ஸ்ட்ரெட்டை வந்து நான் விட்டுட்டு பின்னாடி லப்பர் இருக்கும் இல்லையா நம்ம தோடு போடுறதுக்கு பின்னாடி லப்பர் இருக்கும் இல்லையா அந்த லப்பரை வந்து நான் உள்ளே இது பண்ணிக்கிறேன் இன்சர்ட் பண்ணால் அதை வந்து ஸ்டிஃபாக அப்படின்னு நின்றுக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு த்ரெட்டை எடுத்துக்கிறேன் த்ரெட்டை வச்சு லாக் பண்ணுறதுக்காக நான் அது ரெட் த்ரெட் எடுத்திருக்கேன் அந்த த்ரெட்டை வந்து நான் க்ளூகன் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அதை நான் வந்து அங்கே இது பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு எங்கே வேணுமோ எவ்வளோ கலவு வேணுமோ அதை பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அங்கே உள்ள குளூ போட்டுருக்கீங்க அது வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக நின்றரும் ஸோ அது நீங்கள் குளூ போட்டுட்டு போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க காய விட்டுட்டு நம்ம எடுத்து அதை அப்படியே லாக் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி போட்டுட்டேன் அதனால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் எடுத்துட்டு நான் கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் போடுறப்போ கரெக்டாக த்ரெட் அளவு எடுத்து நீட்டாக வச்சு போடுங்க ஸோ நான் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் இப்போ நான் மாற்றிட்டேன் அதை பாருங்கள் ஓகே நம்மளோடது ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது ஒர்க்கு இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் பாக்ஸு பாக்ஸோட ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம அது மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஒன்று எடுத்திருக்கேன் ரோஸை எடுத்துகிட்டு என்ன பண்ணால் அந்த பாக்ஸோட டாப்பில் வந்து நான் அதை பேஸ் பண்ணிக்கிறேன் க்ளூகன் கன் வச்சு தான் நான் ஒட்டுறேன் அந்த ரோஸையும் ஸோ க்ளூ கன் வச்சு அந்த பாக்ஸில் சென்டரில் ஒட்டிக்கோங்க இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் ஸோ கண்டிப்பாக குட்டீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு ஸோ நம்மளோட கிராஃப்ட் பாக்ஸ் அந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் ஒரு கிஃப்ட் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்க்குள்ள அந்த நீங்கள் கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து அதுக்குள்ள வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அதை ஏதாச்சும் ஸ்டே சேஃப்டி பென்ஸை இல்லை உங்கள் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லை குட்டி குட்டி திங்ஸ்லாம் நீங்கள் அதுக்குள்ள போட்டு கூட வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் இந்த கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதே மாதிரி இன்னொரு புது வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் பாய்